ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று முதலில் பார்ப்போம். மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் குரு வீட்டில் அதிக பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதேபோல் தனஸ்தானத்தில் குரு பகவான், சனி பகவான், கேது பகவான் என்று மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்கின்றன. இதனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான காலகட்டமாக இது இருக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை கண்டிப்பாக தட்டும். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் வாய்ப்புகள் ஒரு சில நேரங்களில் தான் வரும். உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எந்த விதமான வாய்ப்புகள் வந்தாலும் தட்டாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு மிக நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஜூலை 27ஆம் தேதியே கடகராசிக்கு புதன் பகவான் சென்று அமர்ந்து விட்டார். அவர் அங்கு சூரியனோடு இணைந்து உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி தருகிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம். கண்டிப்பாக அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி விடுவார்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய காலம் இது. அதேபோல் பிள்ளைகளின் கல்வியை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம். உங்களால் பல விளக்குகள் ஏற்றப்படக்கூடிய நேரம் என்று சுருக்கமாக சொல்லலாம். அதேபோல் ஜூலை 30ஆம் தேதியே மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் சென்று விட்டார். 12க்கு அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்து 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமரும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உங்களுக்கு பலவிதமான யோகங்கள் அமைந்துவிடும். திடீர் திடீர் என்ன நல்ல நல்ல வாய்ப்புகள் வருவோம். நீங்கள் கேட்காத இடத்திலிருந்து கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கல்வியை பொறுத்தவரை மிக ஏற்றமான ஒரு காலகட்டம். அதேபோல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்லப் போகிறார். இந்த காலத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு மிக பக்கபலமாக இருப்பார்கள். நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் மிக துரிதமாக அந்த வேலை முடிந்துவிடும். ஆகஸ்ட் 13ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்து புதன் பகவான் அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திலேயே வந்து அமர்வது மிகப்பெரிய சிறப்பான ஒரு நேரம். கண்டிப்பாக உங்களுக்கு பல நல்லது நடக்கும். விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லலாம். நன்றி, வணக்கம்.